ஐயனார் கோயில் திருவிழாவினை முன்னிட்டு வடமாடு மஞ்சு விரட்டு. 12 காளைகள், 118 மாடுபிடி வீரர்கள் பங்கேற்பு. வெற்றி பரிசை வெட்டி பறிக்க லாஸ்ட் ஃபார் 2 மினிட்ஸ் நேரங்கள் நெருங்கி விட்டார். அவரது மறை காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது. சிவகங்கை மாவட்டம் சூராணம் அருகே வண்டலில் ஐயனார் கோயில் திருவிழாவினை முன்னிட்டு வடமாடு மஞ்சு விரட்டு போட்டி நடைபெற்றது. இந்த வடமாடு மஞ்சு விரட்டில் சிவகங்கை, புதுக்கோட்டை, மதுரை, ராமநாதபுரம், திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 12 காளிகளும் அதேபோல் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 118 வீரர்களும் பங்கேற்றனர். வட்டமாக அமைக்கப்பட்டுள்ள மைதானத்தின் நடுவே கை கால் கட்டப்பட்ட காளையை 25 நிமிடத்திற்குள் 9 பேர் கொண்ட மாடுபிடி வீரர்கள் அடக்க வேண்டும் என நிர்ணயிக்கப்பட்ட நிலையில் 8 மாடுகளை மாடுபிடி வீரர்கள் வீரத்துடன் செயல்பட்டு அதனை அடக்கி பார்வையாளர்களின் கைத்தட்டலை பெற்றனர். போட்டியில் காளைகளை அடக்கிய மாடுபிடி வீரர்களையும் அடங்க மறுத்த காளைகளின் உரிமையாளர்களையும் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டு ரொக்க பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டன. இந்த வடமாடு மஞ்சு விரட்டு போட்டியை காண வண்டல், சாலை கிராமம், இளையான்குடி, சூராணம் மற்றும் சுற்றியுள்ள கிராமங்களைச் சேர்ந்த மஞ்சு விரட்டு ஆர்வலர்கள் போட்டியினை உற்சாகமாக கண்டுகளித்தனர். சிவகங்கை மாவட்டத்தில் தேவதையா நாட்டின உரிமையாளருக்கு வறுமை சேர்த்திடவாக்கம் அள்ளி தந்திடா வெற்றி பரிசை நிலை நாட்டிட வெற்றி பரிசை எட்டி பறிக்க லாஸ்ட் ஃபார் 2 மினிட்ஸ் நேரங்கள் நெருங்கி விட்டனர். அவரது மறை காலை வெற்றி பெற்றதா.